ஹான்சிங் வயலின் வாச்சிட்டு இருப்பாரு. அப்ப கூசினர் வருவாங்க. ரொம்ப லேட்டாச்சு, நீ இன்னும் தூங்கலையான்னு ஹான்சிங் கேட்டதும், எனக்கு தூக்கம் வரல, நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணலாமான்னு கூசினர் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒயினை எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு கூசினர் சொன்னதும், அது லிங்ஷிங் தானே ஹான்சிங் கேட்டுவாரு. அண்ணா, நீ லிங்ஷிங்க பத்தி என்ன நினைக்கிறன்னு கூசினர் கேட்பாங்க. ஆன்ஷிங் லிங்ஸிங்க பத்தி நல்ல விதமா சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, என்னால லிங்கியுவா மறக்க முடியலன்னு கூசினர் சொல்ல, அவனை நினைச்சிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, அவனை மறக்கிறது தான் பெட்டர்னு ஆன்ஷிங் அட்வைஸ் பண்ணுவாரு. சியா ஒரு டைம் நான் ட்ரை பண்ணிக்கிறேன்னு கூசினர் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ கால் பண்ணுவாரு. ஸ்கூல் அனிவர்சரி முடிஞ்சதும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்ஷிங் வச்சிருவாரு. லிங்கியு உங்களை மீட் பண்ண போறாரா எதுக்குன்னு கூசினர் கேட்டதும், என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானா யாருக்கு தெரியும்னு ஆன்ஷிங் சொல்றாரு. உடனே கூசினர் ஒயின் பாட்டில் தீர்ந்து போச்சு, போய் ஒயின் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றாரு. ஹீரோ போவாங்க. கூசினர் விடாம சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னா இருந்திருக்கோம், ஒரு மூமெண்ட்ல கூட நீங்க என் மேல கிரஷ் ஆகலையான்னு கேக்க, என்னோட ஃப்ரெண்டு, நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன் அவ்வளவுதான் ஹீரோ சொல்றாரு. ரெண்டு வருஷமா நான் உங்களை விரும்பிட்டு இருக்கேன், வெறும் 3 மாசத்துல வந்தவ கூட இருப்பீங்களான்னு கூசினர் கேக்க, யாரும் கம்பல் பண்ணல, நான் தான் ஆன்சினை சூஸ் பண்ணிருக்கேன், வேற யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருவாரு. ஹீரோ போனதும் லிங்ஸிங் வந்து, நீ ஓகே தானன்னு கேட்பாரு. பதிலுக்கு கூசினர், நீயே இங்க வந்த, நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு கேக்குறாங்க. உன்னை நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு, நான் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன்னு லிங்ஸிங் சொல்ல, அன்னைக்கு நைட்டுன்னு கூசினர் கேக்குறாங்க. அன்னைக்கு நைட் ஒண்ணுமே நடக்கல, வெயிட்டர் தான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. நல்லா குடிச்சிருந்தா உன்கிட்ட நான் எப்படி அட்வான்டேஜ் எடுத்துப்பேன், என்னை லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும்னு லிங்ஸிங் சொல்றாரு. அப்புறம் ஏன் நீ என்னை இக்னோர் பண்றேன்னு கூசினர் கேட்டதும், நான் கோவமா இருந்தேன், அப்செட்டா இருந்தேன், உன்னை நீ நல்லா பாத்துக்க மாட்டேன், மறுபடியும் நீ ஹர்ட் ஆயிட்டு இருக்க, அவன் மனசுல நீ இல்லன்னு திட்டாரு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரிலாக்ஸா இருக்கேன், தேங்க்ஸ், இனிமே அவன் பின்னாடி போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வா போலான்னு கூசினர் கூப்பிடுறாங்க. கூசினரால எழுந்திருக்க கூட முடியாது, லிங்ஸிங் கூசினரை தூக்கிட்டு போவாங்க. ஹீரோவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் கனவா வரும், ஹீரோ பயந்து போய் எழுந்திருப்பாரு. ஹீரோயின் ஓடி வந்து, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வேத்திருக்கு, கனவு கண்டியான்னு கேட்டதும் ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். ஹீரோ ஆன்ஷங்க மீட் பண்ணி, நான் கூட கோஆபரேட் பண்றேன்னு சொல்றாரு. நீ என்னோட எனிமி, சடனா கோஆபரேட் பண்றேன்னு சொல்ற, இதெல்லாம் ஆன்சினுக்காக தானே, பிசினஸ் கேடையில அவளை இழுக்காதன்னு ஆன்ஷிங் சொல்ல, இதெல்லாம் நான் ஆன்சினுக்காக பண்ணலன்னு ஹீரோ புரிய வைப்பாரு. அதுக்கப்புறம் ஆன்ஷிங்க ஒத்துக்கிட்டு கோஆபரேட் பண்றேன்னு சொல்லுவாரு. ஜி குரூப்பும் எல் குரூப்பும் கோஆபரேட் பண்றாங்கன்னு மெசேஜ் வரும். ஹீரோயின் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இந்த பக்கம் கூசினர் லிங்ஸிங்கு கால் பண்ணி, நம்ம மீட் பண்ணலாம்னு சொன்ன, இப்ப நீ எங்க இருக்குன்னு கேட்டதும், நான் வந்துட்டேன், நீ வெளியில வானு லிங்ஸிங் சொல்லுவாங்க. வெளியில வந்து பாப்பாங்க, பலூன் பறந்து வரும், அதுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கும், எடுத்து பார்த்தா அதுல நிறைய டிக்கெட்ஸா இருக்கும். கூசினர் உடனே, நீ எங்க இருக்கேன்னு கேட்டதும், நான் பின்னாடிதான் இருக்கேன்னு லிங்ஸிங் சொல்றாரு. உனக்கு இது ஞாபகம் இருக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ கொடுத்த கிஃப்ட் இது, எனக்கு தெரியும் இதை நீ லிங்குவக்காக தான் வாங்கின, ஆனா இந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சதுன்னு லிங்ஸிங் சொன்னதும், என்ன மன்னிச்சிடுன்னு கூசினர் சொல்றாங்க. எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும், என்னோட பிரதர் ஆப்ராட் போயிருக்கும் போது நீயும் அவர் பின்னாடியே போன, அவன் பின்னாடியே வந்தேன், நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் நானும் வந்தேன்னு
இருக்கேன்னு லிங் சிங் சொல்றாரு. கூசினர் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேக்குறாங்க. நீ என்னோட பிரதரை லவ் பண்ணிட்டு இருந்த, என்ன லவ் பண்ணல, எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்னு லிங் சிங் கேக்குறாரு. கூசினருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிரும், அழுகையே வந்துடும். என்ன அக்செப்ட் பண்ணிப்பியான்னு லிங் சிங் கேட்டதும் கூசினர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லிங் சிங் ஓடி போய் கூசினரை ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. இப்ப இவங்களுக்குள்ள லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது சியோ கால் பண்ணி நான் என்னோட வேலையை விட போறேன்னு புலம்பிட்டு கட் பண்ணிருவாரு. ஹீரோ உடனே சியோ வீட்டுக்கு வண்டியை விட சொல்லுவாரு. வந்து பார்த்தா சியோ நல்லா குடிச்சிட்டு இருப்பாரு. பத்தாததுக்கு ஹீரோவையும் குடிக்க கூப்பிடுவாரு. இனிமே வேலைக்கு போக மாட்டேன்னு சியோ புலம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு மீட்டிங் வேற இருக்கும். நமக்கு மீட்டிங் இருக்கு, நம்ம கிளம்பலான்னு லீ சொல்றாங்க. மீட்டிங்க்கு போறேன், நீ இவனை பாத்துக்கோன்னு ஹீரோ லீயை விட்டுட்டு போயிருவாரு. அவர் என்னோட கோச், நான் அவரை ரொம்ப நம்பினேன், அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு சியோ புலம்பிட்டு இருப்பாரு. இப்படியே குடிச்சிட்டு இருந்தா நான் ஆன்சின் எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம்னு லீ சமாதானம் பண்ணுவாங்க. சியோ கத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு வழியா சமாளிச்சு சோஃபாவில படுக்க வச்சா தூங்காம கத்திக்கிட்டே இருப்பாரு. சடனா சியோ லீய ஹக் பண்ணிப்பாரு. என்ன விடுன்னு லீ கத்திட்டு இருப்பாங்க. நான் உன்னை விரும்புறேன்னு அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் லீ கிட்ட சொல்லிடுவாரு. சியோ அவரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போவும் உன் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சியோ தூங்கிடுவாரு. நெக்ஸ்ட் டே சியோ எழுந்ததும் உங்களுக்காக லிங்கியூ ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காருன்னு லீ சொன்னதும் சியோ பார்த்துட்டு இதெல்லாம் என்னோட ஃபேவரட்னு சொல்றாரு. சாப்பிட்டு சீக்கிரமா ஒர்க்குக்கு கிளம்புங்கன்னு லீ சொன்னதும் ஒர்க்குக்கு எல்லாம் போக மாட்டேன்னு சியோ சொல்றாரு. இங்க வேலையை விடக்கூடாதுன்னு லிங்கியூ சொல்லியிருக்காருன்னு லீ சொல்ல அவன் யார் என்ன வேலையை விடக்கூடாதுன்னு சொல்ல அவன் ஒன்னும் என்னோட பாஸ் இல்ல, நான் என்ன நினைக்கிறோனோ அதை பண்ணுவேன்னு சியோ சொல்றாரு. நீ வேலையை விடுறது எனக்கும் பிடிக்கலன்னு லீ சொல்ல நீயும் என்னோட பாஸ் கிடையாதுன்னு சியோ சொல்றாரு. இப்போ உனக்கு நான் யாருன்னு லீ கேட்க நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சியோ சொல்லிடுவாரு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக பிடிக்கலன்னு சியோ சொல்றாரு. எனக்கு தெரியும் நைட் நீ என்கிட்ட சொன்னனு லீ சொல்ல நைட் ஃபுல்லா அப்ப நீ தான் என்ன பாத்துக்கிட்டியான்னு சியோ சாக்கா கேக்குறாரு. அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு லீ கேட்க நான் வேற ஏதாவது ஒளரி வச்சனா நான் ட்ரீம்ல உன்னை ஹக் பண்ண மாதிரியே இருந்துச்சுன்னு சியோ சொல்றாரு. ஆமா நீ என்ன ட்ரீம்ல தான் ஹக் பண்ணேன்னு திட்டிட்டு லீ கோவமா எழுந்து போயிருவாங்க. இப்ப எதுக்கு இவ சடனா கோவப்படுறான்னு சியோ யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் அவங்க அம்மா டைரியை பார்த்துட்டு இதுல இருக்கிறது எனக்கு புரியலன்னு சொல்றாங்க. அதை என்கிட்ட கூட நான் பார்த்து சொல்றேன்னு ஹீரோ வாங்குறாரு. ஹீரோயின் அவங்க அம்மா போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா ஹாப்பியா இருக்க மாதிரி எனக்காக நடிச்சிருக்காங்க, ஒருவேளை எங்க அப்பாவை மீட் பண்ணாம இருந்திருந்தா அம்மா ஹாப்பியா வாழ்ந்திருப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ போட்டோ வாங்கி பார்த்துட்டு எனக்கு அப்படி தோணல, உங்க அம்மா ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க, எனக்கு நல்ல மெமரிஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சமாதானம் பண்ணுவாரு. நான் வீட்லயே ஒர்க் பண்றேன், உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு ஹீரோ சொல்ல இல்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்பதான் என்ன லீ சியோ எல்லாரையும் நல்லா பாத்துக்க முடியும்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ சியோவுக்குலாம் ஏன் ஹெல்ப் தேவைப்படாதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் சியோ பூனையை தூக்கிட்டு லீ வீட்டுல டின்னர் சாப்பிடலான்னு வந்திருப்பாரு. லீ ரூம்ல அங்கங்க துணியை போட்டு வச்சிருப்பாங்க, அதனால இன்னைக்கு வேணா இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலான்னு லீ சொல்றாங்க. சியோ பிடிவாதமா நின்றுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல லீக்கு கால் வரும், அந்த கேப்ல சியோ உள்ள வந்துருவாரு. லீக்கு ஹீரோ தான் கால் பண்ணிருப்பாங்க. நாள்ல எம்ப்ளாய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சியோ கத்துவாரு. ஹீரோவுக்கு கேட்டு நீ சியோ கூட இருக்கியா, சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிருவாரு. லீ திரும்பி சியோவோ ஒரு மரம் மறைப்பாங்க. உடனே சியோ ரூம் எப்படி வச்சிருக்க பாருன்னு சொல்லிட்டு துணி எடுப்பாரு. சியோ ஒவ்வொரு துணியா எடுக்க எடுக்க லீ ஒவ்வொரு துணியா புடுங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல, லிங்கியூ தப்பு தான், அதான் உன்னை பிஸியா வச்சிருக்கான், நீ போய் உன்னோட ஒர்க்க பாரு, இந்த ரூம் புது வீடு மாதிரி மாத்திடுறேன்னு சியோ சொல்றாரு. இப்போ பாரு ரூம் சூப்பரா இருக்குல்ல, லாஸ்ட் டைம் உன்னோட வீட்டுக்கு வரும்போது இங்க எதுவுமே இல்ல, உனக்காக டாய்ஸ் குக் பண்ண திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சியோ சொன்னதும் வீட்டுல குக் பண்ண மாட்டேன், எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு லீ சொல்றாங்க. சியோ பேசிட்டே லீ தோல்ல கை போடுவாரு. லீ விலகி போய் நின்னுட்டு நான் யார் கூடவும் பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மல்லா ஃபேமிலி நான் வேற ஆள் இல்லைன்னு சியோ சொல்ல கோவமா சியோவை மறைப்பாங்க. போதும் போதும் மறைச்சது வா சாப்பிடலான்னு சியோ கூப்பிடுறாரு. லீ சாப்பிட்டதும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்லன்னு சியோ கேக்குறாரு. ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சாப்பிட்டு இருக்கேன்னு லீ சொல்றாங்க. சியோ சிரிச்சுட்டு லாஸ்ட் டைம் உனக்கு பாக்ஸிங் பிடிக்காதுன்னு சொன்ன, எனக்கு வேற என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உன்னோட ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாரு. எனக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லைன்னு சியோ சொல்ல நீ கவலைப்படாத, உன்னை பாத்துக்க நான் இருக்கேன், என்னோட லைஃப்ல நீ வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சியோ பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ ஹீரோயின் லீ மூணு பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ லீக்கு கால் வந்துட்டே இருக்கும், லீ கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸ்டாப்பா கால் வந்துட்டு அவருக்கு பேச முடியும், அவருக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணு சொல்றாங்க.
ஹீரோயின் ஸ்டுடியோவுல இருப்பாங்க, லீ ஹீரோயினுக்கு கம்பெனி தருவாங்க. நீ கிளம்புன ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனா லீ கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் லீய உட்கார வச்சுட்டு அவங்க ஸ்டோரியை கேக்குறாங்க. லீ ஒருத்தர் கிட்ட அடிமையா இருந்திருப்பாங்க. ஹீரோவுக்கு பாடி கார்டு தேவைப்பட்டிருக்கும். ஃபைட் நடக்கிற இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பாரு. அதெல்லாம் அந்த பையன் லீய போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருப்பான். கடைசியில லீ அவனை போட்டு அடிச்சிருவாங்க. உங்க ஓனர் நீ எனக்கு அகேன்ஸ்டாவே செயல்படுறியா, உன்னால இந்த மாசம் பணம் கிடைக்காம போச்சுன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து பணத்தை தூக்கி போட்டு அலி இனிமே என்னோட பாடி கார்டா வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரு. இப்படிதான் லீ ஹீரோவுக்கு பாடி கார்டா மாறி இருப்பாங்க. அவர் மட்டும் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வரலன்னா நான் எப்பவோ செத்துருப்பேன்னு லீ சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க ஸ்டோரியை கேட்டுட்டு லீக்கு ஆறுதலா பேசிட்டு இருப்பாங்க. யாரு அது இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணதுன்னு லீ பாத்துட்டு இருப்பாங்க. சியோ பொக்கையோட வருவாரு. இங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு சியோ லீக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் எரிக்கல்ல பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லீ சியோ ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஏற்கனவே உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. சந்தோஷப்படுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அப்பா நின்னு பாத்துட்டு அப்பா என்னாச்சு நினைச்சிட்டு சொல்றாங்க. இப்போதான் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது யூகுவோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சூப்பரா டிராயிங் வரையறாங்க. ஆனால் தெரியாதனமா ஹீரோயின் யூகுவோ மேல இடிச்சிடறாங்க. என்ன கண்ணு தெரியலையா, ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடைச்சிச்சுன்ற திமுர்ல திரியானு யூகுவோ ஹீரோயினோட சண்டை போடுறாங்க. ஹீரோயின் யூகுவோவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது யூகுவோ மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. யூகுவோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஒரு லேடி அவங்கள பாத்துக்கிறாங்க. லேடி ஹீரோயினாலதான் இப்படி நடந்துச்சு, நீ அவளை பழி வாங்கணும்னு யூகுவோவை ஏத்தி விட்டுறாங்க. வாய்ஸ் கேக்கும் போது ஆன்டி வாய்ஸ் மாதிரி இருக்கு, ஆனா அது யாருன்னு கிளியரா காமிக்கல. யூகுவோ நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு ஹீரோயினை வர சொல்றாங்க. யூகுவோ சொன்ன இடத்துக்கு ஹீரோயின் வந்துருவாங்க. அங்க அந்த ஆள் வருவாங்க. இந்த பக்கம் ஆன்ஷிங் யதார்த்தமா அவங்க அம்மா ரொம்ப கிராஷ் பண்ணும்போது அவங்க அம்மா பேசுற எல்லாத்தையும் கேட்டுருவாரு. ஆன்சின பத்திரமா ஒளிச்சு வச்சிருங்க, இந்த விஷயம் ஆன்ஷிங்குக்கு தெரிய வேணாம், சீக்கிரமா லிங்கு வந்துருவான்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஆன்ஷிங் வேகமா ஓடுவாரு. இந்த பக்கம் ஹீரோ ஆபீஸ்க்கு வருவாரு. ஹீரோவுக்கும் மெசேஜ் அனுப்பிடுவாங்க. ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வந்துருவாரு. அவனை இங்க வர சொல்லுன்னு அந்த ஆள் சொல்றாங்க. ஹீரோயின் எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஹியோ நாங்க இங்கதான் இருக்கோம்னு அந்த ஆள் கத்துவாரு. ஹீரோ உள்ள வந்துருவாங்க. ஹியோ இங்க வராதுன்னு ஹீரோயின் கத்துவாங்க. உடனே அந்த ஆள் ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சிருவான். நீ போன ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. நீ அவளை ஹர்ட் பண்ணாத, நீ என்ன கேக்குறியோ நான் பண்றேன்னு ஹீரோ சொல்றாரு. ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. சார்ஸை டிரான்ஸ்பர் பண்ற டாக்குமெண்ட் அது, நீ சைன் பண்ணாதன்னு ஹீரோயின் கத்துவாங்க. ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிட்டு இருப்பான். ஹீரோ டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த ஆள் டாக்குமெண்ட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த ஆள் அடிச்சு போட்டுருவாரு. ஹீரோயின் கட்டா ஒத்துட்டு இருக்கும் போது யூகுவோ ஹீரோ தலையிலைய பாட்டில உடைச்சிருவாங்க. ஹீரோ மயங்கி விழுந்துருவாரு. இந்த பக்கம் ஆன்ஷிங் ஹீரோயினை தேடிட்டு வருவாரு. இங்க ஹீரோயின் லிங்கியூ என மன்னிச்சிரு, என்னாலதான் உனக்கு இவ்வளவு ப்ராப்ளம்னு அழுதுட்டு இருக்காங்க, நல்லாதான் இருக்கேன்னு ஹீரோ சொல்றாரு. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிருவாரு. யூகுவோ நான் சொல்றதை கேளு, நான் உன்னை தள்ளி விட்டதுனால உனக்கு இப்படி ஆகல, பிளட்ல ஏதோ இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க, பிளீஸ் என்ன நம்பு, என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, நான் உன்கிட்ட காமிக்கிறேன்னு ஹீரோயின் கெஞ்சுவாங்க. யூகுவோ கொஞ்சம் கூட நம்பாம ஹீரோயின் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல உடஞ்சிருந்த கிளாஸ் எடுத்து ஹீரோ கயிற இருப்பாரு. நம்ம ரெண்டு பேருக்கு தானே பிரச்சனை, நீ இவரை விட்டு இவர் எதுவும் பண்ணல, இவர் அப்பாவி, பிளீஸ்னு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க. யூகுவோ கேட்காம ஹீரோயின் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு வெளியில போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. டோர் ஓபன் ஆகாது. ஹீரோ கைத்த அறுத்துட்டு எழுந்து வந்துருவாரு. ஹீரோவால நடக்க கூட முடியாது. பெரும் மூச்சு
விட கஷ்டப்படுவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு யூகோவா கேட்டதும் கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு, நம்ம இங்க இருந்து போயாகணும்னு ஹீரோ சொல்றாரு. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு யூகோவோ ஹீரோயினை குத்த போவாங்க. ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திருவாரு. இப்படியும் யூகோவோ ஹீரோவோ குத்த போவாங்க. அப்ப பின்னாடி இருந்து யாரோ அடிச்சிருவாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேங் தான். சும்மா மாசா என்ட்ரி தருவாரு. ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.